ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நித்யாஸ் கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மழை ஜோராக எல்லா பக்கம் இருக்கா? மழைக்கால வாழ்த்துக்கள். இந்த காலத்தில் வந்துட்டு நமக்கு நம்ம இப்போ ஹெட்டிங்ஸில் கொடுத்துருக்கோம், பூச்சிகளை பூச்சிகளால் விரட்டுவோம். அதாவது நமக்கு வந்து எப்போ பார்த்தாலும் பூச்சி தொல்லை இருந்துகிட்டே இருந்ததுன்னா நமக்கு கார்டனில் வந்துட்டு கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கே கொஞ்சம் பயமாகவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும் இல்லையா? ஒரு காய் நல்லா பறித்து ஆரோக்கியமான காயாக இருந்தால் தான் அதை வந்து நம்ம சமைக்கிறதுக்கும் எடுத்துகிட்டு போவோம். அது ஃபுல்லாக பூச்சி படிஞ்சிருந்ததுன்னா அது கஷ்டமாக இருக்கும்ல. அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? கண்டிப்பாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறதையும் எனக்கு வந்து கொடுங்க. அப்புறம் வந்துட்டு பூச்சிகளோட, எங்கள் தோட்டத்தில் இருக்கிற பூச்சிகளோட வீடியோ வந்து அந்த லிங்க் முதல்ல நாங்கள் போட்டிருப்போம். அது இருக்கும், ரொம்ப நாள் ஆச்சு அது போட்டு. அதோடய லிங்க்கும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். எந்த அளவுக்கு இருந்த தோட்டம் எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதில் புரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? மறக்காமல் பாருங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் கமெண்ட்ஸும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்ரவுண்டில் உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இந்த லாக்டவுனில் வந்து இந்த சத்தத்தை கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். அத்தனை துயரங்கள் நடந்தது இல்லையா? தினம் தினம் இந்த சவுண்டை வந்து கேட்காதவங்க இருக்கவே மாட்டோம். அப்போல்லாம் வந்துட்்டு எப்பவாவது கேட்கக்கூடிய சவுண்டு வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் அது கேட்டுட்டு இருந்தது. படத்தில் வந்துட்டு ஆலிஸ்வெல்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது வந்துட்டு படத்துக்காக இருக்கலாம். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இந்த சவுண்டு கேட்கும்போதெல்லாம் ஆலிஸ்வெல் சொல்லியிருப்போம் இல்லைங்களா? இது நம்ம எடுத்த வீடா பக்கத்து வீடா அப்படின்ட்டு இல்லை, உலகம் ஃபுல்லாக அப்படி தானே. ஒரே சமயத்தில் உலகம் ஃபுல்லாக வந்துட்டு கஷ்டப்படுறது அப்படிங்கிறது வந்துட்டு இயற்கையோட செயல் தான். அது வந்து எதுக்கு நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னா, நம்ம வந்து இயற்கை சார்ந்து வாழணும், இயற்கையில் உற்பத்தி செய்த பொருட்களை எடுத்துக்கணும், அப்புறம் இயற்கையை வந்து சேதப்படுத்தாமல் முடிந்த வரைக்கும் சேதப்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணியாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்துட்டு பாருங்கள், இப்போ அடுத்த சவுண்டு கூட கேட்குது பார்த்தீங்களா? அப்படி தான் டெய்லியும் நடக்கும், நடந்துகிட்டே இருக்கும், உலகம் ஃபுல்லாக நடக்குது. ஓகே, கடவுள் இருக்கிறார் இல்லையா? இயற்கை கடவுளையும் நம்ம வந்துட்டு நம்பணும், கண்டிப்பாக நம்பணும். அது விட்டு வெளியில் நம்ம வந்ததுனால தான் இத்தனை இடர்பாடுகள் வந்துட்டு நடந்ததுக்கு காரணம் பார்க்கலாங்க. இன்னுமே நம்ம எல்லாருமே வந்துட்டு இயற்கை சார்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம வந்து உருவாக்கிக்கலாம், கண்டிப்பாக உருவாக்கிக்குவோம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பூச்சிகள் நம்ம தோட்டத்தில் வந்துட்டு இப்போ பச்சை பசேல்னு இருக்குது, நீங்களே பார்க்குறீங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மழைக்காலம், இதுவும் மழைக்காலம் தான். இப்போ கொஞ்சம் வெயில் வருது, தெரியுதா? கொஞ்சம் அப்பப்போ வெயில் வந்து நானும் இருக்கேன், கொஞ்சம் என்னோடய பசங்களையெல்லாம் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தேங்க்யூ, சூரிய கடவுளுக்கு நன்றி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவரங்களுக்கும் வந்து நோய் நொடிகள் இருக்கா அப்படின்னா, கண்டிப்பாக இருக்குங்க. மழைக்காலத்தில் வந்துட்டு கண்டிப்பாக இருக்குது. அது என்னங்கிறது பார்க்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டாக சாம்பல் பூசின மாதிரி இருக்குல்ல,
இதெல்லாம் வந்து என்னென்னா மழை காலத்தில் வர்ற வைரஸ் நோய்கள் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லீஃப் எல்லாத்தையும் இருக்குது இல்லைங்களா, எல்லாத்தையுமே கட் பண்ணி நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வந்து இந்த செடியை விட்டு எவ்வளோ தூரம் அப்புறப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு பண்ணிடணுங்க ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து பச்சையும் ஃபுல்லாக போயிடும், இந்த மாதிரி எல்லோயிஷாக வரும். அப்புறம் அங்கே நடுவில் நரம்புகள், இந்த இலையோட நரம்புகள் இருக்குங்களா, அது மட்டும் க்ரீனாக இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா மொசைக் வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் நோய் சரிங்களா. அப்புறம் அதே மாதிரி தான் இதையுமே வந்துட்டு இங்கே பாருங்கள் நம்ம நண்பர் பார்க்குறாரு, ஹாய் ஹாய் போயிட்டார், அதுக்குள்ளே வராரான்னு பார்க்கலாம், அங்கங்கே தூரத்தில் போயிட்டுருக்காரு, போயிட்டார் தெரியுதா பாருங்கள், இந்த சமயத்தில் அவங்க எல்லாமே வருவாங்க ஓகே. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம இதெல்லாம் மழைக்காலத்தில் வைரஸ் தாக்குதல் தான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து முதல்ல வந்து என்னென்ன பூச்சிகள்லாம் வந்து நமக்கு வந்து அட்டாக் ஆச்சு, என்னென்ன செடியில் என்னென்ன பூச்சிகள்லாம் அட்டாக் ஆச்சுங்கிறத அந்த வீடியோவை பார்த்துடலாம், பார்த்துட்டு அப்புறம் பேசலாம் ஓகேங்களா. சேனல்லே பார்த்தீங்கன்னா என் தோட்டத்து பூச்சிகள் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு ஒரு தனி வீடியோவே கொடுத்துருந்தோம். ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. இப்போ வந்துட்டு இத்தனை பூச்சிகள் இருந்தால் இந்த செடிகள்லாம் எப்படி நம்ம வந்து காப்பாற்றுறது, ஒன்று ரெண்டு பூச்சி இருந்தாவே அவ்வளோ பயமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்த முடியுமா, ஏன்னா மழைக்காலங்களில் தான் வந்து இந்த பூச்சிகளோட இனப்பெருக்கமே ஜாஸ்தியாகும். அப்படி இருக்கும்போது நமக்கே தெரியும் பூச்சிகள் வந்து எக்கச்சக்க முட்டைகள் வச்சுட்டு போவாங்க, அதுலேருந்து எக்கச்சக்கமாக பூச்சிகள் உருவாவாங்க அப்படிங்கிறது தெரியும், அது ஜென்ரல் நமக்கு படிச்சிருக்கோம், சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். அந்த பூச்சிகளை வந்து நம்ம ஒரே தெளிப்பானால் கட்டுப்படுத்த முடியுமா, ஒரு டைம் நமக்கு ஆசை தான் ஒரு டைம் நம்ம தெளிச்சுட்டு போய், அதாவது பூச்சி விரட்டிகள் நான் சொல்கிறது, பூச்சி விரட்டிகள் வந்து நம்ம தெளிச்சுட்டு அது பூச்சியெல்லாம் போயிடணும் நமக்கு, அதானே நம்ம ஆசை. அப்புறம் செடியெல்லாம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், நம்மளுக்கு ஈல்டிங் மட்டும் நமக்கு நிறைய கொடுத்துட்ருக்கணும் இல்லையா, எதுவுமே வந்து நமக்கு வந்துட்டு செடிகளில் வந்துட்டு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மெல்லாம் விருப்பப்படுவோம். எல்லாத்தையும் ஜென்ரலாக அதுதானே, ஏன்னா டெய்லி டெய்லி வந்து பார்த்துட்டு பண்ணிவிட்டு அதை நைட்டு பார்க்கணும் காலையில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் அடித்து பார்க்க அதெல்லாம் முடியுமா, நம்ம ஓடிட்டுருக்கிற வேலை அந்த மாதிரி நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இது வந்து செடி வளர்ப்புங்கிறது வந்துட்டு நம்ம ஆரோக்கியம் அப்புறம் பேஷன், முதல்ல நம்ம நிறைய அழகு செடிகள் அதெல்லாம் தான் நம்ம வளர்த்துட்ருப்போம். இப்போ ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆனதுனால இந்த மாதிரி காய்கறி செடிகளுக்கு நிறைய நம்மளாம் மாறிட்டோம் இல்லைங்களா, அது சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான வழி தான் ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு பூச்சி தாக்குதல் இருக்கும்போது என்னாகும்னா, அடடா நேற்று தான் பார்த்தேன் இந்த செடி அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெக்ஸ் ஆகி அதை அப்படியே பிடுங்கி போட்டு தூர எரிய சொன்னால் எரியவோமா, கண்டிப்பாக கிடையாது, யாராவது பண்ணுவோமா, ஆசையாக வளர்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு ஒரு டிப் அப்படி அதில் அறுவடை இருந்தால் கட் பண்ணுவோம், ஆனால் அந்த செடியவே வந்து பிடுங்கி தூர போடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணுவோமா, பண்ண மாட்டோம்ல. அதுக்கு வந்துட்டு இப்போ இந்த பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற அதுதான்
இப்போ வந்து என்னோட செடிகள் காமிக்கிறேன் ஆரோக்கியம் ஒரே ஒரு சிம்பிள் மெத்தட் தாங்க யூஸ் பண்ணேன் ஸோ அதில் பார்க்கலாம் நீங்கள் ஓகேங்களா அது கார்டன் காமிச்சிட்றேன் அப்புறம் பாருங்கள் அப்புறம் அப்படியே சொல்லிகிட்டே வரேன் சரிங்களா பாருங்கள் அவரை மணத்தக்காளி மணத்தக்காளியிலெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பூச்சிகள் வரும் இல்லையா அஸ்வினி பூச்சியெல்லாம் அப்படி படையெடுத்துருக்கோம் இல்லையா ஸோ இப்போ இது இவங்க இப்போ தான் வளர்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரை அவரையில் சொல்லவே வேண்டாம் அஸ்வினி பூச்சி படையெடுத்துருப்பாங்க இல்லையா அப்புறம் வந்து நம்ம குளிர்கால பயிர்கள் அதில் நிறைய நம்ம வந்துட்டு கேள்விப்பட்டோம் இல்லையா பூச்சிகள் நிறையா வரும் அதில் வந்து விதை விதைச்சதுலேருந்து அறுவடை வரைக்கும் நம்ம சந்தைக்கு வர வரைக்கும் அதாவது மார்க்கெட்டுக்கு வர வரைக்கும் பூச்சிகள் தெளித்து தெளித்து தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதனாலேயே வந்து நிறைய பேர் இந்த குளிர்கால பயிர்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க நமக்கு ஆனால் அது டேஸ்ட் நல்லா பிடிச்சிருக்கு இல்லையா சாப்பிட்றோம் ஓகே அது நம்ம இப்போ ஈஸியாக கிடைக்குது நல்ல டேஸ்ட்டும் இருக்குது நல்லா வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு அட்ராக்ஷன் தானே அது எப்போ பார்த்தாலும் அவரைக்காய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சாப்பிடுவோமா நாட்டுக்காய் நல்லது தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதே சமயம் ஒரு காலிஃப்ளவர் சாப்பிடுங்க அப்புறம் ப்ரோக்கோலி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹாப்பியாக சாப்பிடுவோம்ல அது ஒரு சேஞ்ச் தான் நமக்கு ஓகேங்களா ரைட் இப்போ அதுதான் நான் என்ன சொல்ல வந்தேன் அதுக்குள்ள டாபிக் மாறிட்டேன் இந்த இதெல்லாம் பாருங்கள் அவரை தான் மூக்குத்தி அவரை அப்புறம் இங்கேயும் அவரை தான் அப்புறம் இது வந்துட்டு காய்ச்சி முடிச்சுட்டாங்க இவங்க தெரியுதா ஆனால் பூச்சிகள் இருக்கா இது நம்ம இவங்க தான் ரெட் பீன் லாங் பீன் இருக்காங்களே இவங்க தான் அஸ்வினி பூச்சி ஃபுல்லாக படையெடுப்பாங்க இதில் தான் முதல்ல இப்போ சொல்லலை இப்போ இல்லை ஓகேங்களா அப்புறம் யாருக்கு நிறைய பூச்சிகள் வரும்னு காமிக்கிறேன் அப்புறம் இந்த முள்ளங்கியிலலாம் எக்கச்சக்கமாக பூச்சிகள் வருங்க அது என்ன பூச்சிங்கிற காமிக்கிறேங்க பாருங்கள் இவங்க தான் இப்போ இருக்காங்க நம்ம பக்கத்தில் போனாவே வந்து அவ்வளோ தூரம் ஓடக்கூடியவங்க இவங்க தாக்குதலில் இந்த செடி எப்படி இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து குளிர்கால பயிருக்கு உண்டான பாதிப்பு அப்படியே வந்துட்டு செடியை வந்துட்டு அப்படியே சாகடிச்சிருவாங்க இருங்க இங்கே பாருங்கள் இந்த செடியில் தெரியுதான் எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு தெரியுதா ஒரே ஒரு லீஃப் தான் அதில் எத்தனை பேர் பாருங்கள் ஆனால் அந்த செடியோட நிலைமை பாருங்கள் இவங்க தான் பிடிச்சிட்டேன் இதை அப்படியே நம்ம வந்து தூர போட வேண்டியதுதான் இப்போ இந்த மாதிரி பெரிய பூச்சி அப்படி இருந்தது அதனால் எடுத்தேன் இந்த மாதிரி எல்லா பூச்சியும் எடுக்க முடியுமா சாத்தியமே இல்லை இல்லையா அதனால் என்ன பண்ணேன் சிம்பிள் தாங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க அது ஒரே ஒரு ட்ரிப் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்போது நான் சொல்கிறது வந்து புரியும் கண் கூட நீங்களே வந்து பார்க்கலாம் அது என்ன அப்படின்னா நம்ம பூச்சி விரட்டி நம்ம வந்துட்டு யார் யார் எது எது சொல்கிறோமோ அதாவது இந்த என்ன சொல்கிறது தலைவலி காய்ச்சலுக்கு வந்துட்டு அத்தனை மெடிசன் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் நம்ம யார்ட்டையாவது தெரியாமல் சொல்லிட்டோன்னு வைங்க அப்போ அத்தனை மெடிசன் நமக்கு வந்துட்டு சொல்லுவாங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அது ஒரு சளி பிடிச்சா ஓகே தலைவலி காய்ச்சல் கூட வேண்டாம் சளி பிடிச்சதுன்னா இல்லையா இப்போ ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி வரட்டி அது என்ன ஆல் இன் ஒன் இத்தனை பூச்சி இருக்கு அது ஒரே ஒரு பூச்சி வரட்டியில் மட்டும் போயிருமா அது எப்படி நாங்கள் இத்தனை வந்துட்டு டெய்லி வந்து ஒவ்வொன்றும் வந்துட்டு தெளிச்சிட்டே இருக்கிறோம் அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது தெளிச்சிட்டே இருக்கோம் எங்களுக்கெல்லாம் போகாதது அது எப்படி போச்சு உங்களுக்கு மட்டும் அப்படின்னு ஒரு டவுட் வருது இல்லை ஸோ அதுதான் பார்க்க வரோம் அதாவது நம்ம தலைப்பில் என்ன சொல்லியிருக்கோம்
பூச்சியை பூச்சிகளால் விரட்டுவோம் இல்லையா அப்ப நான் வெளியில இருந்து நம்ம பூச்சியை கொண்டு வந்து விட முடியுமா அதெல்லாம் முடியுமா சில இதல்ல பண்றாங்க அந்த என்ன சொல்றது நன்மை செய்யும் பூச்சிகளோட முட்டைகள் எல்லாம் அதாவது அது வந்து வெக்க வெக்க வெச்சிட்டு அந்த பாக்கெட் மாதிரி விப்பாங்க அதை வந்துட்டு அந்த குறிப்பிட்ட நாட்களில் வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது நிறைய ப்ராசஸ் இருக்குங்க அது சரியா அது கொண்டு வந்து வயல்வெளிகளில் அப்படி வச்சுருவாங்க அப்புறம் அது வந்துட்டு அதோட முட்டையெல்லாம் பொறிச்சு வெளியில் வரும்போது அந்த பூச்சிகள் வரும்போது அந்த தீமை செய்யும் பூச்சிகள்லாம் அதை சாப்பிட்டுட்டு போகும் அப்படின்ட்டு அதெல்லாம் முடியுமா நம்மளால் எங்கே போய் அதெல்லாம் என்ன வேலை என்ன ஏது அது பெரிய விவசாயம் செய்கிறவங்களுக்கு ஓகே நமக்கு அது வேணுமா அப்படின்னா வேண்டாங்க அதுக்கு என்ன ஒரு சிம்பிள் ஒன்றுமே இல்லை பூச்சியை பூச்சியாய் பூச்சியாக விரட்டுவோம் அதுதான் என்னது அது இப்போ நீங்களே பார்த்தீங்கள ஏதாவது அஃபெக்ட் ஆனது நான் காமிச்சேன்ல அப்படி இருந்ததுன்னா பூச்சி வந்து அஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா வந்துட்டு நல்லா அந்த என்ன சொல்கிறது அந்த இலைகளே வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துரும் இப்போ காமிச்சல்ல ஒரே ஒரு பூச்சி அது ஒன்று மட்டும்தான் இப்போ இருக்குது இந்த சீசனுக்கு ஸோ அதுவும் கொஞ்ச நாளில் அதுவும் வந்துட்டு விரட்டிடுவோம் ஓகேங்களா அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ ஊடகம் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் அவ்வளோதானா இதுதான் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் அது நம்ம பார்க்க போகிறது சும்மா தானே சொல்கிறீங்க நாங்கள் எவ்வளோ வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் எங்களுக்கு தெரியாதா நீங்கள் என்ன ரொம்ப பண்ணுறீங்க அப்போன்னா வந்துட்டு விவசாயிகள்லாம் வந்துட்டு இதவே வந்து பண்ணலாம்ல எதுக்கு வந்து நிறைய அவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னா இதுவும் ஒரு விவசாயிகள் அதாவது இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள்கிட்டருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்தான் ஏக்கர் கணக்கில் செய்கிறவங்க தான் அவங்கக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன் இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மைசூர் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம்னு இருக்கும் அது ஃபேமஸான ஏரியா இல்லைங்களா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் காடெல்லாம் நிறையா இருக்குது அப்புறம் நிறைய சம்பவங்கள்லாம் அங்கெல்லாம் நடந்தது அதெல்லாம் ஃபேமஸான ஆள் தான் ஓகே அந்த இடத்துல வந்துட்டு ஒரு இயற்கை ஆர்வலர் தான் வந்து அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு ட்ரிக் ஓகேங்களா அது என்ன ஒன்றுமே இல்லைங்க இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இதில் வந்துட்டு என்ன இருக்குது ஒரு லீஃப் கர்லிங் இருக்கா இதில் ஆனால் அந்த மாதிரி வைரஸ் கிடையாது நான் சொல்கிறது வந்து பூச்சி அதாவது என்னது மாவு பூச்சியோ இல்லை அஸ்வினி பூச்சியோ எது இருந்தாலும் சரி அந்த போர்ஷனை இப்போ என்கிட்ட அது இல்லை இல்லை அது லைவாக காமிச்சிருப்பேன் இது போகுமா போகாதாங்கிற டவுட்டில் வந்து நான் அப்போ வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஏன்னா அவ்வளோ பூச்சிகள் இருந்தது அதையெல்லாம் வந்துட்டு செய்முறையில் நான் செய்யும்போது அதை வீடியோ எடுக்கல ஏன்னா எனக்கு அது நம்பிக்கை இருக்கணும் இல்லையா அதனால் இது எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின்மையினால தான் அதை வந்து வீடியோ எடுக்கலை எடுத்துருந்துருக்கலாமேன்னு இப்போ தோணுது ஓகே ஒன்றுமே வந்து அந்த மாதிரி பதிவுகள் இருந்தால் கண்டிப்பாக எடுத்து வைக்கிறேன் ஓகே அந்த மாதிரி மாவு பூச்சி பிடிச்சிருக்கும் அப்புறம் வந்துட்டு அஸ்வினி பூச்சி அப்படி ஃபுல்லாக அந்த என்ன சொல்ல அந்த ஸ்டெம்மு இலை அதாவது எல்லாம் ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு அந்த தெளிப்பான் தெளித்தோம்னா அது அடுத்த பிளான்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் அந்த நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த பூச்சிகளால் அது அப்படி தான் அதோட நேச்சர் ஒரு இடத்துல நமக்கு அது இருக்க தங்க பிடிக்கல அப்படின்னா அடுத்த இடத்துக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும்ல அந்த பூச்சிகளோட இயல்பே தானே ஸோ அந்த முறை தான் இப்போ பின்பற்ற போகிறோம் என்னென்னா பூச்சிகளை விரட்டுறது தான் அதுக்கு சில பூச்சிகளை வந்து நம்ம என்ன சொல்கிறது சம்ஹாரம் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை எந்த பார்ட் அதாவது ஒரு பார்ட்டில் வந்துட்டு ஒரு லீஃபோ இல்லை ஏதோ ஸ்டெம்மோ ஏதோ ஒன்றில் நிறைய மாவு பூச்சி இருக்குன்னு வைங்க அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் அஸ்வினி பூச்சி நம்ம நிறைய இந்த அவரை வகைகளை அஸ்வினி பூச்சி அவ்வளோ வரும் இல்லைங்களா ஸோ அது எல்லாம் அதாவது அஃபெக்டட் அந்த பூச்சிகள் நான் சொல்கிறேன் நாட் வைரஸ் ஓகேங்களா அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க பூச்சிகள் ரைட்டுங்களா
அந்த பூச்சிகளை அந்த இலையில பின்னாடி இருக்கும் இல்லனா ஏதோ ஒரு ஸ்டெம்ல ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி இருக்கறத வந்து கட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அத வந்துட்டு நம்ம பூச்சி விரட்டி என்னென்ன உபயோகப்படுத்துவோம் பஞ்சகாவியா தெளிப்போம் அப்புறம் வந்து பத்திலை கசாயம் அது வந்து தெளிப்போம் அப்புறம் என்ன தெளிப்போம் மஞ்சள் கரைசல் தெளிப்போம் கற்பூர கரைசல் அப்புறம் என்ன இருக்கு பொன்னிம் கரைசல் அப்புறம் இந்த மாதிரி நிறைய அத நான் சொல்றேனே ஆளுக்கு ஒன்னு சொல்லும்போது எல்லாத்தையும் தயாரிச்சு வச்சுக்கோம்ல சோ அதுல ஏதாவது ஒண்ணுல என்னென்ன பூச்சிகள் எங்கெங்க நீங்க கட் பண்ணி எடுத்தீங்களோ அந்த லீஃபோ ஸ்டெம்மோ அதுல போட்டுறலாங்க ஓகேங்களா ஆமா கண்டிப்பா அந்த கரைசல் நம்ம கரைச்சு வச்சுக்கோம் இல்லையா அதாவது 1 லிட்டருக்கு 2 ml 5 ml அப்படினு போட்டு வச்சுக்கோம் 5 ml தான் ಜಾಸ್ತಿ தாங்க 3 ml பெஸ்ட் என்னை கேட்டா ஆனா 1:10 சொல்றாங்க அது பெரிய ஏரியா கோக்கேங்க நமக்கெல்லாம் சின்ன தோட்டம் தான வச்சிருக்கோம் நான் 5 ml குள்ள தான் போடுவேன் சரிங்களா கொஞ்சம் கம்மியாவே ஊத்தி பாருங்களே அது ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நம்ம அடிச்சு விடலாமே அதுல கம்மியா இருந்தது நம்ம டோஸ் ஏன்னா நமக்கு வந்து 1:10 போடும்போது நமக்கு செடி வந்துட்டு சூடாயிருச்சுனா என்ன பண்றது அதுவும் நம்ம காப்பாத்தணும்ல சோ நான் வந்துட்டு அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படிங்கறத பாத்தறலாம் சூப்பரா இருக்க பிளாஸ்லாம் அழகர்க்கல ஓகே இது அப்படியே நிறைய பூப்பாங்க இது one is to three, one liter, three ml தான் வந்து நான் வந்து பூச்சி விரட்டிகள்லாம் வந்து போடுவேங்க ஓகேங்களா பாருங்க இதெல்லாம் வெண்டையில் வெண்டையில் எவ்வளோ பூச்சி வரணும்ல இப்போ பாருங்க நம்ம நண்பன் தான் இவர் ஏதோ பூச்சியை சாப்பிட்றாரு பாருங்க என்ன பூச்சின்னு தெரியல இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இதெல்லாம் விரட்டாதீங்க பொட்டடியெல்லாம் பிடிக்குதில்ல இதில் ஏதோ ஒரு பூச்சி மாட்டும் அதுக்கு ஸோ அதெல்லாம் விரட்ட வேண்டாம் ஓகேங்களா பாருங்க நல்ல ஆரோக்கியமா தானே வருது பாருங்க நிறைய காய்கள் இருக்கு பாருங்க ஆனா பூச்சி இருக்கா பாருங்க இந்த இலை பின்னாடியில பாருங்க இருக்கணும்ல ஏதாவது இருக்கா இருக்காது அதுதான் சொல்றேன் சரிங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்றேன் அந்த பூச்சி வெரைட்டியில வந்து அதெல்லாம் வந்துட்டு அந்த கட் பண்ண அதாவது எந்த பூச்சி வந்து உங்களோட செடியை அஃபெக்ட் பண்ணியிருக்கோ அஸ்வினி பூச்சி இல்லை வெள்ளைப்பூச்சி எதாக இருந்தாலும் சரிங்க ஓகேங்களா அதையெல்லாம் வந்துட்டு அந்த பூச்சி விரட்டியில் போட்டுடணும் அதை வந்துட்டு நைட்டு வந்து போட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயே ஊறிட்டு இருக்கோம் இல்லையா நீங்கள் வந்து இதுலேயே வச்சுக்கலாம் தோட்டத்துலேயே வந்து வச்சுக்கலாம் அதாவது 1 liter தண்ணிக்கு 3 ml ஏதோ ஒரு பூச்சி விரட்டி உங்கள் வீட்டில் எது வச்சுருக்கீங்களோ அதை பண்ணிக்கலாம் என்கிட்ட அதெல்லாம் கிடையாதுப்பா எங்கள் வீட்டில் சாணியெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டெய்லி ரசம் சாப்பிடுவீங்கள்ல அதுக்கு என்ன போடுவோம் மஞ்சத்தூள் போடுவோம் அப்புறம் சில வீட்டில் வந்து என்ன போடுவோம் பூண்டு போடுவோம் இல்லையா கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கும்ல ஸோ அது ரெண்டுமே போதுங்க அந்த மஞ்சத்தூளை வந்துட்டு 1 liter தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் அதாவது 2 spoon நான் மஞ்சத்தூள் சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்கு வந்துட்டு 2 spoons பூண்டு போதும் 2 spoons மஞ்சத்தூளுக்கு 2 spoons பூண்டு போதும் அதை வந்து இந்த மஞ்சத்தூளை போட்டு கொதிக்க வச்ச தண்ணி ஆறுனதுக்கப்புறம் 2 spoons பூண்டை போட்டு வச்சுருங்க போட்டுட்டு நைட் என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டோ சாயந்தரமோ ஏதோ ஒரு டைம் உங்களுக்கு எந்த டைம் வந்ததோ அதை போட்டுக்கோங்க ஏன்னா அது ஊறணும்ல அதுக்காக சொல்கிறேன் உங்களோட டைம் தான் அந்த அஃபெக்டான அந்த பார்ட் அந்த பூச்சிகள் இருக்கிற அந்த போர்ஷன் அந்த தண்ணிக்குள்ளே அதாவது நம்ம மஞ்சத்தூள் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைன்னா ஏதோ ஒரு பூச்சி விரட்டி நம்ம கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா நம்ம தெளிக்கிறதுக்காக அதுக்குள்ளே போட்டு விட்ருங்க போட்டுட்டு கிட்டத்தட்ட 1 day 24 hours அதுக்குள்ளேயே இருக்கட்டும் சரிங்களா அது கொஞ்சம் பாவம் விதை தான் பண்ணுறோம் வேறு வழி இல்லை இல்லையா அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டே
அந்த தண்ணியை மட்டும் வடிச்சு எடுத்துட்டு ஸ்ப்ரேயர்ல வந்துட்டு போட்டுட்டு அதை வந்துட்டு எந்தெந்த இதில் வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு பாரு. அந்த செடிகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதாவது மெயினாக வந்து அந்த இலைகளோட பின்பகுதி, இப்படி இலைகள் இருக்குன்னா இந்த பின்பகுதி எல்லாம் நிறைய பூச்சிகள் வந்துட்டு உட்காரும். ஏன்னா அவங்க வந்து வெயில் மழை எல்லாத்தையும் தாக்கு பிடிக்கணும் இல்லை, அவங்க அவங்களோட குழந்தைகளும் வந்து தாக்கு பிடிக்கணும். அதனால் அவங்க வந்து அந்த இலைகளோட பின்பகுதி சரிங்களா அங்கே தான் உட்காருவாங்க. நிறையா முட்டைகள் அதெல்லாம் வைப்பாங்க. ஸோ அங்கே மேலே எல்லா காம்பு பகுதி எல்லாத்துக்குமே தெளிச்சு விடுங்க. அதாவது அந்த செடியோட சமூலம், சாரி வேர்க்கு இல்லை, வேரில் மண்ணில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மணலில் இந்த பூச்சிகள் இருக்காது மோஸ்ட்லி. அதை வந்து போட்டு விடுங்க ஓகேங்களா. போட்டு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு நாள் தெளிக்கிறீங்க, ஒரு நாள் விட்டுருங்க. நல்ல மழை பெஞ்சிருக்கிட்டு அந்த டைம் போய் பண்ணிடுறாங்க, நீங்கள் தெளிக்கிறதே வேஸ்ட்டாக போயிடும் ஓகேங்களா. மழை பெஞ்சு நின்று இருக்கும்ல அந்த சமயத்தில் நான் சொல்கிறது, அப்போ தெளிச்சு விட்ருங்க ஓகேங்களா. அப்புறம் ஒன் டே விட்டுருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே இதே மாதிரி அந்த பூச்சி அஃபெக்ட் ஆன அந்த போர்ஷன் ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த பூச்சி விரட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து திருப்பியும் தெளிங்க. அதாவது 1:3 தான் நான் சொல்கிறேன், 1 லிட்டர் தண்ணிக்கு திரும்ப அதே தான் சொல்கிறேன். 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml தான் நான் அந்த பூச்சி விரட்டி போடுறேன் சரிங்களா. ஜாஸ்தியும் போடலாம், ஏன்னா ரொம்ப இந்த எரிச்சல் கொடுக்குற அந்த 3G அதெல்லாம் நான் போடவே மாட்டேங்க. ஏன்னா அதை பச்சை மிளகெல்லாம் கொஞ்சம் கைப்பட்ட நமக்கே எவ்வளோ எரிச்சலாக இருக்குது, தெரியாமல் கண்ணை தொட்டுனேன்னா அவ்வளோதான் இல்லை துடிச்சு போயிடுவோம். அந்த மாதிரி இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் தேனீக்கள் வராங்க, அப்புறம் வந்து பட்டர்ஃப்ளைஸ் வராங்க, அதான் ஹாசி அந்த பூக்கள் பார்த்து ஓடி வராங்களே, அவங்களுக்கும் அந்த எரிச்சல்லாம் வந்துட்டு தாங்காது. அப்புறம் நமக்கு எப்படி வந்துட்டு பாலினேஷன் நடக்கும் சொல்லுங்கள், நடக்காது இல்லையா. ஸோ நன்மை செய்கிற பூச்சிகளையும் நம்ம விரட்டக்கூடாது. அதுக்காக தான் 1 லிட்டருக்கு 3 ml போதும் சரிங்களா. இப்போது அந்த மழை வேற தூர ஆரம்பிச்சிருச்சு, முடிக்கணுமே வீடியோவை. சரி சீக்கிரம் முடிச்சிடுறங்க, மழை வருது. அப்படி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து அஸ்வினி பூச்சி இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அஸ்வினி பூச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணிக்குள்ளே அதை போடும்போது என்ன ஆகும், செத்து போயிடும் இல்லையா. 1 day தண்ணிக்குள்ளே இருந்தால் என்ன ஆகும், பாவம் செத்து போயிடும் இல்லையா. ஸோ அந்த தண்ணியை தான் வந்து கொண்டு போய் நீங்கள் வந்துட்டு அந்த அஃபெக்டட் அஸ்வினி பூச்சி இருக்கிற செடிகளுக்கு வந்துட்டு தெளிக்கிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு பூச்சி வந்து செத்த ஸ்மெல் வந்துட்டு அந்த தண்ணியில் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பூச்சி செத்த ஸ்மெல் வந்து தண்ணியில் இருக்கும். அந்த ஸ்மெல்லுக்கு வந்து இருக்கிற பூச்சிகள்லாம் என்னாகும், அடடா நம்மளோட இனம் வந்துட்டு அழியக்கூடிய ஒரு ஏதோ ஒரு காரணி இங்கே இருக்குது, அதனால் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு போயிருங்க. இது நிஜம், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு என் தோட்டத்துக்கு பயன்படுத்தின ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது விளையாட்டு இல்லைங்க, இது நீங்கள் இந்த டைம் நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன், அப்புறம் நீங்களே வந்துட்டு அதை வந்து கரெக்டுன்னு சொல்லுவீங்க. இந்த டைம் நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து பூச்சிகளால் ரொம்ப வந்துட்டு என் தோட்டம் வந்துட்டு வளர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். பூச்சியோ இல்லை வெள்ளைப்பூச்சியோ எதாக இருந்தாலும் சரிங்க ஓகேங்களா. அதாவது அஸ்வினி பூச்சியோ வெள்ளைப்பூச்சியோ எதாக இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு நீங்கள் அந்த தண்ணியில் ஊற போட்டு, பூச்சி விரட்டி தண்ணியில் ஊற போட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு ரிசல்ட்டை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேங்களா. ஒரு 1 weekலேயே உங்களுக்கு அதோட ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும். அதுதான் நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஜாஸ்தி வந்து பூச்சி இல்லை, நிஜமாக சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். பூச்சி இருந்தால் தான் இந்தளவுக்கு நான் வந்து வளர்த்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது ஒரு போர்ஷன் தான், ஒரு போர்ஷன் தான், அப்புறம் இங்கே ஒரு போர்ஷன் இருக்குது, அப்புறம் கீழே பாருங்கள் தெரியுதா. இதெல்லாம் இப்போ தான் வந்து சீட்லிங்ஸ் போட்டிருக்கேன், உண்மையாக தான் வருவாங்க எல்லோரும். இதெல்லாம் நாற்றுகள் வச்சுருக்கேன், பழமரங்கள்லாம் பாருங்கள், பழங்கள்லாம் காய்க்குமா, அதுதான் சொல்கிறேன் ஓகேங்களா.
இதுதாங்க அந்த சீக்ரெட். ட்ரை பண்ணி பாருங்க, ஹாப்பியா கார்டன் பண்ணுங்க. பூச்சிகள் இல்ல, அதாவது செடிகளை பாதிக்க கூடிய பூச்சிகள் இல்லாத உலகத்தையே நம்ம வந்து அந்த நம்ம தோட்டத்தை வந்து மாத்தலாம். ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து கொடுங்க எப்படி இந்த ரிசல்ட் எப்படி வொர்க் அவுட் ஆகுது அப்படினு சொல்லிட்டு. இது வந்து விவசாயிகள் வந்து பயன்படுத்துற டெக்னிக் தான் இது. நான் அது பயன்படுத்தினேன், நல்ல ரிசல்ட் எனக்கு வந்து இருக்கு. சோ நீங்களும் பயன்படுத்தி பாருங்க, ஓகேங்களா? தேங்க் யூ. தாளினைவோம் உலகை காப்போம்.